வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ ஹோப்ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த ஒரு வீடியோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இடையில ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அவ்வளோ தான், அதுக்கப்புறம் வீடியோ வந்து போடலை. பிகாஸ் அஃபீஷியல் அப்டேட் வந்து வரட்டும் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அப்டேட் வரலாம் அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு அப்புறமேட்டிலேருந்து இட்டிலேருந்து அப்டேட் வர ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருந்தேன் நம்ம சேனலில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சன் பிக்சர்ஸ் ஒரு அஃபீஷியல் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க எதற்கும் துணிந்தவனோட நெக்ஸ்ட் அப்டேட் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் அப்டேட் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள், ஓகேங்களா. ஸோ நம்ம சூர்யா என்ன இந்த எதற்கும் துணிந்தவன் மூவியோட செகண்ட் சிங்கிள் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அஃபீஷியல் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க வித் ப்ரோமோவோட வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த செகண்ட் சிங்கிள் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ அந்த ப்ரோமோ வந்து பார்க்கும்போது வந்து தெரியுது, ஸோ இது வந்து ஒரு லவ்லியாக இருக்க போகுது அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ அதில் இருக்கிற அந்த மியூசிக் வந்து கேட்கும் போது இட்ஸ் மேபி அ லவ் சாங் ஆர் மேரேஜ் சாங்காக கூட இருக்கலாம். பிகாஸ் அதில் வர விஷுவல்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படி தெரியுது. அண்ட் அட் த சேம் டைம் அந்த மேரேஜ்லலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல ஒரு சில அந்த பீட்லாம், ஸோ அந்த மாதிரி ஒரு பிஜிஎம்மில் டீமான் சார் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் இது வந்து ஒரு லவ் மிக்ஸ்டு மேரேஜ் சாங்காக இருக்கலாம் ஆர் பர்டிகுலர்லி ஒரு லவ் சாங்காக இருக்கலாம் ஆர் ஃபங்க்ஷனில் நடக்கிற மாதிரியான ஒரு சாங்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஜேனலில் வந்து சொல்லிகிட்டே போனால் பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு விஷுவல்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு பீட் அந்த பிஜிஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ இமான் தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படின்றது போட்டிருக்காரு அப்படின்னு வந்து தெரியும். ஸோ லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோகா பாரதி அவர் தான் இந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அண்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து போட்டிருக்காங்க, ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த 3 பேர் நான் சரியாக பார்க்கல. ஸோ அஃபிஷியல் வந்தது மட்டும் பார்த்துட்டு சாரி அப்டேட் வந்ததை மட்டும் பார்த்துட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான், ஸோ அந்த 3 பேரோட இது பிக்கை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற டிஸ்பிளே வந்து காமிக்கிறேன் யார் யார் அப்படின்றது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரோட பேர், ஓகேங்களா. ஸோ இவங்க 3 பேர் தான் இந்த பாட்டை வந்து பாடியிருக்காங்க. அண்ட் ஓ ஃபுல் இந்த சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த செகண்ட் சிங்கிள் வந்து நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு நமக்கு வந்து மதியானமே வந்து தெரிஞ்சிச்சுங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டீசர் அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நானும் ஓகே டீசர் அப்டேட்டாக இருக்கா அப்படின்னு தான் நானும் நினச்சிருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிளோட அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டீசரோட அப்டேட் வந்து எப்போ வரும்போ அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்பீங்க. நியூ இயருக்கு 1 நாள் முன்னாடி அப்படின்னா 2 நாள் முன்னாடி ஈடியோட டீசர் அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து தந்துடுவாங்க. அண்டு நியூ இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசர் வந்து வரும், எதற்கும் துணிந்தவன் டீசர் நியூ இயருக்கு வந்து வரும். பொங்கலுக்கு ஷார்ப்பாக ட்ரெய்லர் வந்து வருங்க. ஸோ இதுக்கப்புறமா எதற்கும் துணிந்தவனில் பெண்டிங் இருக்கிறது கடைசியாக 3rd சிங்கிள் தான். ஸோ இந்த 3rd சிங்கிளை நியூ இயருக்கு விடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ சன் பிக்சர்ஸ் என்ன பிளான் இருக்காங்கன்னு தெரில. பிகாஸ் இப்போ 1st சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க, இப்போ செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரே ஒரு சிங்கிள் தான் இருக்குது. ஸோ அதை நியூ இயருக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கூட அவங்க பிளான் வச்சுருக்கலாம். அப்படி பிளான் வச்சுருந்தாங்கன்னா டீசர் வந்து பொங்கலுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரெய்லரை படத்துக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் அப்படின்னா என்ன பிளானில் இருக்காங்கன்னு அப்படின்னு தெரியல. ஸோ ஓஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா கண்டிப்பாக அப்டேட்ஸ் வந்து கன்டினியூவாக வர ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாள்லாம் வந்து டைம் இல்லை, ஸோ லிமிட்டடான டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ சன் பிக்சர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வேறு லெவலில் வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இட்ஸ் மேபி அடுத்த அப்டேட் 3rd சிங்கிளோட அப்டேட்டாக இருக்கலாம், டீசரோட அப்டேட்டாக இருக்கலாம். மோஸ்ட் பாசிபிள் எனக்கு தெரிஞ்சு டீசரோட அப்டேட் தான் வரும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அப்துல் சனி ஆஃப்.